ஜூன் 23 அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் செயல்திட்டங்கள் கண்காட்சி 23/6/2022 செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. தொழில்நுட்ப கல்வித்துறை, தருமபுரி அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் இக்கல்லூரியில் செயல்படும் அறிவியல் கழகம் ஆகியவை இணைந்து நடத்தும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் செயல்திட்டங்கள் உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியானது மாணவர்களின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்திடவும், அறிவியல் சார்ந்து புதிய ஆராய்ச்சிகளை ஊக்குவித்திடவும், புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கிடவும், நமது மாணவர்களின் அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்ல ஏதுவாக அமையும். தகவல் தொழில்நுட்பவியல் செயல்திட்டங்களை இந்த அறிவியல் மற்றும் தகவல் கண்காட்சியினை கல்லூரி முதல்வர் முனைவர் சுமதி தொடங்கி வைத்தார். துணை முதல்வர் முனைவர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தார். இந்த கண்காட்சியில் இக்கல்லூரியில் செயல்படும் அமைப்பியல், எந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல், மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் அறிவியல், மானுடவியல் ஆகிய துறைகளிலிருந்து 110 செயல்திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த அறிவியல் கண்காட்சியினை தருமபுரி ஒன்றியத்துக்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 1352 மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சியில் சூரிய மின்சக்தி மூலம் இயங்கும் கார், 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கும் பொருட்கள் மற்றும் சூரிய சக்தியில் இயங்கும் முழு தானியங்கி, முட்டை, இங்கு பேட்டர் ஆகியவை மாணவர்களின் ஆர்வத்தை ஈர்த்தது. இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 23/6/2022 அன்று அரசு பொறியியல் கல்லூரி தருமபுரியில் சயின்ஸ் டெக் எக்ஸ்போ 2022 நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய 5 கோர்ஸில் இருக்கிற மாணவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாணவர்கள் நிறைய ஒர்க்கிங் மாடல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒர்க்கிங் மாடல் ப்ராஜெக்ட்ஸை இந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கு காமிச்சு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த எக்ஸ்போ நடத்தியிருக்கோம். நிறைய ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கான கூட்டிகிட்டு வர்றதுக்கான எல்லா வசதிகளையும் விரிவான ஏற்பாடுகளையும் நாங்கள் இந்த கல்லூரி சார்பாக செஞ்சுருக்கோம். அதை தவிர இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 102 ஸ்டால்ஸ் நாங்கள் வந்து இந்த கல்லூரியில் போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 33 ஸ்டால்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து 12 ஸ்டால்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து 16 ஸ்டால்ஸு, மெக்கானிக்கலில் வந்து 15 ஸ்டாலு, சிவிலில் வந்து 12 ஸ்டாலு, அப்புறம் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14 ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 102 ஸ்டால்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு வந்து இந்த அத்தனை ஸ்டால்ஸையும் பார்த்து, அத்தனை ஒர்க்கிங் மாடல்ஸையும் பார்த்து பயன்பெற இருக்கிறாங்க. இதை தவிர எங்கள் கல்லூரியில் இந்த வருஷம் 120 மாணவர்களுக்கு மேலே ஃபைனல் இயரில் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க.